முட்டி வலி, முட்டிகளில் தேங்கிய நீர்க்கோர்வை, முட்டிகளில் வீக்கம், இவை அனைத்திற்குமே வந்து ஒரு மூன்று நாட்களில் ஒரு முழுமையான தீர்வை தரக்கூடிய நமது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு நாட்களாக வந்து முட்டி வலி இருந்தாலும், முட்டிகளில் நீர்க்கோர்வை இருந்தாலும், முட்டிகளில் தேய்மானம் ஏற்பட்டு முட்டி வலி தாங்க முடியாமல் இருந்தாலும், இப்போ நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ முறையை ஒரு மூன்று நாள் மட்டும் பண்ணி பாருங்க, முட்டி வலிக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். ஆமாம் சார், லைட்டாக நடக்கிறது சார். சமயத்தில் வரது சமயத்தில் போகுது சார். மேற்கு வாங்க. ஆமாம், மடக்கணும் சவுண்டு கேட்குது. ஆமாம் சார், திரும்ப மடக்கு. முட்டி வலி வருவதற்கும், முட்டியில் நீர் தேங்கி முட்டி வீங்கிக் கொள்வதும், இந்த முட்டி நீர்க்கோர்வைன்னு சொல்லக்கூடிய இந்த வீக்கத்துக்கும், அதிகமாக நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய உப்பு அமிலத்தன்மை தான் அதிக காரணம். புளிச்ச உணவுகள் சாப்பிட்றதுனாலையும், அதிகமாக வந்து ஆண்களுக்கு வந்து பீர் இந்த மாதிரி மது குடிக்கிறதுனாலையும், இந்த யூரிக் அமிலம்னு சொல்லக்கூடியது அதிகமான வந்து உப்பு அமிலத்தன்மை உடம்புல வந்து சுரந்து ரத்தத்தில் கலந்து சிறுநீரகத்தால் வந்து அந்த உப்புகளை வந்து தாது உப்புகளை வெளியேற்ற முடியலைன்னா அது போய் மூட்டு மஜ்ஜைகளில் தங்கி மஜ்ஜைகளில் வந்து வறண்டு போக செஞ்சிடும். அப்படி வறண்டு போச்சுன்னா அவங்களுக்கு முட்டிகளை நீட்டி மடக்க முடியாது. அதே மாதிரியே அந்த பகுதிகளில் நீர்க்கோர்வு ஏற்பட்டு முட்டி வந்து நல்லா பெருசாக வீங்கிக்கும். இப்போ இதுக்கு வந்து மூணு நாளில் வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து லிங்கச்செந்தூரம்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும். லிங்கச்செந்தூரம், படிகார பருப்பம், வெண்கார பருப்பம், இது மூணையும் வாங்கிட்டு வந்து, இப்போ நீங்கள் பார்த்த மூலிகை வந்து பூனை மீசை மற்றும் மூக்கிரட்டை, இந்த ரெண்டு மூலிகையும் வந்து ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து 200 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 100 ml சுண்ட வச்சு, அந்த மூணு பருப்பத்தையும் வந்து நீங்கள் அரிசி அளவுக்கு எடுத்துக்கிட்டு காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, மூணு நாளில் உங்களுக்கு முட்டி வலி, முட்டியில் ஏற்பட்ட நீர்க்கோர்வை, முட்டியில் ஏற்பட்ட மடக்கு மடக்குங்கிற சத்தம், இது அனைத்துமே குணமாகும். முட்டி வலிக்கு இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள், உடனடி தீர்வு கிடைக்கும். நன்றி. இந்த மருந்து வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இந்த மருந்து சாப்பிடும் காலங்களில் மூணு நாட்களுக்கு நீங்கள் வந்து மாமிச உணவுகளையும் கிழங்கு உணவுகளையும் தவிர்த்துக்கிட்டால் தான் முட்டி வலிகளுக்கு ஒரு உடனடி தீர்வு கிடைக்கும். நம்ம சித்தரகசி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.